எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சங்கமிகத்தை பற்றிய உங்கள் அபிப்பிராயம் என்ன? நம்ம ராஜயோகம் வந்ததுக்கப்புறம் தெரியும், சங்கமிகம்ன்றது ஒரு 100 வருஷம், 1936லேருந்து 2036. இந்த நேரத்தில் தான் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா இறைவன், அவருடைய ஏற்பர் வந்து சிவன், உலகம் அவர் அல்லாஹ் ஜஹோவா காட்னு சொல்லுது, அவரே வந்து பூமியில் வந்து நம்ம ஏன் இந்த பூமியில் பிறக்கிறோம், ஏன் வாழ்கிறோம், ஏன் சாப்பிட்றோம், இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லி புரிவிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு, ஒரு கல்பம்ன்றது 5000 வருஷம், அது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு, சுகம் பாதி துக்கம் பாதின்னு. சத்தியகம் திரேதாயகம் பூமியில் சொர்க்கம், துவாபர கலிகம் பூமியில் நரகம். இப்படியே சுற்றி 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 எல்லா 5000 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்க தான் இந்த கல்பத்தினுடைய வேலை. ஒரு ஒரு கல்பத்தினுடைய கடைசியில் இந்த 1936 போல வந்து இப்போது மக்களுக்கு வந்து குணங்களே இல்லாமல் இருப்பாங்க, அதனால தான் அவங்க சூத்திரர்கள்னு சொல்கிறோம். அதுலேருந்து சத்தியகத்திலையும் திரேதாயகத்திலையும் வாழ்ந்த 33 கோடி தேவி தேவதாக்களை உருவாக்குறதுக்காக இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உருவாக்குறேன். ஓகேவா? ஸோ ராஜயோகிகள்ன்றவங்க இதை கற்றுக்கிறாங்க. 33 கோடி பேர் ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தாட் வரும், இந்த கலிகாலம் நமக்கு வேண்டாம், நமக்குன்னு சொர்க்கம் வேணும். அப்புறம் இந்த பூமி ஒரு டைம் சொர்க்கமாக இருக்கும்போது இங்கே நரகம் கிடையாது, இங்கே நரகமாக இருக்கும்போது சொர்க்கம் கிடையாது, இப்படி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கலிகாலத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறதால, நரகத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறதுனால நமக்கு சொர்க்கம் வேணும்னு கேட்கும்போது நமக்கு வந்து இந்த நரகம் வினாஷாகி சத்தியகம் ஸ்தாபனையாகும். இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ கேள்வி என்னென்னா, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆத்மாக்களுக்கு இந்த சங்கமிகம் அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேருடைய புரிதல் எப்படி இருக்குது, மன இதை வச்சு சொல்கிறேன் நான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ பாருங்கள், நம்ம 2022 இருக்கோம் இந்த வீடியோ போடும்போது, 2036 எவ்வளோ வருஷம் இருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? இனி வர காலகட்டம்லாம் வந்து உச்சக்கட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ராஜயோகிகளே சொல்கிறேன், என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நேரம் சரீரை விட முடிஞ்சதுன்னா நல்லதுரா சாமி, இனி ஒரு குழந்தையாக பிறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இனி ஒரு 14 வயசு வரைக்கும் வேற ஒரு வீட்டில் பிறக்கிறோம், அங்கே மிஞ்சி போனால் ஸ்கூலுக்கு போயிருப்போம், வேற ஒரு அப்பா நம்மளை வளர்க்க போகிறாரு, எப்படி பார்த்தாலும் ஒரு 5-10 வயசு வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன நடக்குதுன்னே தெரியாது, நம்ம குழந்தையாக இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு தெரியாது, அப்படி வளர்ந்துருவோம், டைம் போயிடும். அந்த 14 வருஷம் ஆனோடனே அங்கே ஜட்ஜ்மெண்ட்டே வரும், ஜட்ஜ்மெண்ட் ஆனால் நம்ம சாந்திதாபத்துக்கு போயிடுவோம். நம்ம பண்ண முயற்சிக்கு சத்தியகுதிக்கே வரலன்னு வச்சுக்கோங்க, திரேதாயத்தில் 4-5 பிரிவு வந்தால் பரவாயில்ல, அது வரைக்கும் நம்ம சாந்திதாபத்தில் ரெஸ்ட் எடுக்கலாம், இந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த கஷ்டத்தை அனுபவிக்க நான் தயாராகவே இல்லை. இப்போ எல்லாருமே பூமியில் எல்லாருமே அவங்க கர்ம கணக்கை செட்டில் பண்ணிட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன, சில பேர் கடன்ற பிரச்சனையை செட்டில் பண்ணுறாங்க, சில பேர் ஹெல்த்துன்ற பிரச்சனையை செட்டில் பண்ணுறாங்க, சில பேர் குடும்ப உறவுகள் அப்படின்ற பிரச்சனையை செட்டில் பண்ணுறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கணக்கு வழக்கை செட்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு பயங்கர டார்ச்சராக தெரியுது, இருந்து எஸ்கேப் ஆனால் போதுண்டா சாமின்ற அளவுக்கு இருக்காங்க. ஆனால் சங்கமிகம் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது புரிய மாட்டோம். பரமாத்மாவே என்ன சொல்கிறேன்னா, நான் ராஜயோகம் கிளாஸ் எடுக்கிறதுக்காக மதுபனுக்கு வரும்போதே ஆத்மாக்களை ஃபஸ்ட்டுக்காக பார்த்து கேட்குற கேள்வி, எப்போ வினாஷம் ஆகும் அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னே சொல்கிறார். இது எப்படி இருக்குன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ யாராவது ஃபாரின்லேருந்து நம்ம வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இந்தியாவுக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம், அவரை பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு பார்க்குற கேட்குற கேள்வி என்ன, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, எப்போ நீங்கள் திரும்ப போவீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இறைவனை கேட்குற மாதிரி இருக்குது. பரமாத்மா சொல்கிற, நான் உங்களை பார்க்குறதுக்கு 5000 வருஷத்துக்கு அப்புறம் வரேன். கரெக்டாக ஒரு கல்பம் அப்படி தானே, 1936 2036 இந்த டைம் 100 வருஷத்துக்குள்ளே தானே வராரு. இந்த டைம் வரும்போதே போதும்ப்பா, நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், நீங்கள் ஏன் வந்தீங்க, யாரும் எதிர்பார்க்குறோம் உங்கள, நம்ம கிளம்பி போயிடலாம், நம்ம சாந்திதாபத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஒரு விருந்தாளி வந்த உடனே விருந்தாளியை உபசரிக்கிறதுக்கு பதிலாக, எப்போ நீங்கள் திரும்பி போவீங்கன்னு கேட்குறது சரியா, நீங்கள் இப்படி கேட்காதீங்க அப்படின்னே பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அதுமாரி தாதி ஜானகி அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பரமாத்மா மீட்டில் வரும்போது. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இந்த காலத்தில் சின்ன பசங்க படித்து முடிச்சுன்னு வேலைக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு சேலரியே 6 digits வாங்குறாங்க, 1,00,000 வாங்குறாங்க. இவங்களுக்குனா ஏன் இவ்வளோ, நம்ம காலத்துலலாம் வந்து 1,000 இல்லை அப்படி தானே சம்பளம் வாங்கியிருக்காங்க, 10,000 அப்படி தானே வாங்கியிருக்காங்க, ஆரம்ப சேலரியே 1,00,000 ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ பரமாத்மா சொல்கிறார், இந்த ட்ராமாவில் ஒரே பிறவி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து சதோ ரஜோ தம்ம 3 நிலையும் நடித்தாகணும் இல்லையா, அவங்களும் சந்தோஷத்தை பார்க்கணும் இல்லையா, அவங்களோட டைம் தான் இது. ஸோ அவங்க நடிப்புன்னு நடிக்கட்டும், அது முடிச்சோன்னா நம்ம போகலாம் அப்படின்றார். இதுக்குள்ளே நீங்கள் உங்கள் 100 வருஷம் டைம் ஆகிடும், அதுக்குள்ளே நீங்கள் புருஷார்த்தம் பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். ஓகேவா? ஸோ சங்கமிகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம்.
ஓகேவா? பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறார், 21 பிறவிக்கு நான் உங்களுக்கு சொர்க்கம் தரேன்னு. 21 பிறவி என்று சத்தியுகத்தில் 8, திரேதல 12, இந்த சங்கமும் சேர்த்து தான் சொல்கிறார். அப்போ சங்கமம்ன்றது சொர்க்கம் தான். யாருக்கு? நமக்கு. கலிகாலத்தில் ஒரு 100 வருஷம் கூட ராஜயோகிகளுக்கு சொர்க்கம் தான். எப்போன்னா கலை 12 தாண்டும் போது தான். இங்கே கலியுகத்தோட கடைசியில் நம்ம எல்லாருக்குமே கலைகள் 1, 2 தான் இருக்கும். இந்த 1, 2 கலைகளை வந்து நீங்கள் மன்மனாபவ தன்னை ஆத்மான புரிந்து தந்தையாக சிவனை நினைவு செய்து ஆத்மாவுக்கு பாவத்தை எரிச்சிங்கன்னா தான் கலைகள் கூடி 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 12 தாண்டிடும். இங்கே 12 தாண்டிட்டிங்கன்னா இங்கேயோ சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். இதுதாங்க ரொம்ப விசேஷமான யுகம். அதாவது இந்த டைமண்ட் யுகம்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ பரவாயில்ல, நான் 38 வயசில் தான் இந்த நாலேஜுக்கு வரேன். அப்படி நான் 38 வயசு வரைக்கும் கலியுகத்தில் ஒரு சூத்திரனாகவே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ 12 வருஷமாக இந்த நாலேஜில் இருக்கேன். இப்போ எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இப்போது நான் முயற்சி பண்ணி ஒரு 12 கலை தாண்டிட்டேன்னா சொர்க்கத்தோடைய அனுபவங்கள் நான் இங்கேயே அனுபவிக்க முடியும். அப்படின்னா என்ன? இந்த ஒரே பிரிவில் நான் எல்லாம் பார்க்குறேன். கலியுகத்தையும் பார்த்துட்டேன், நான் சங்கமிகத்துக்கு வாசியாக இருக்கேன், 12 கலை தாண்டினா நான் இங்கேயே சொர்க்கத்தை அனுபவிக்க போகிறேன். இது வந்து சத்தியுகத்தில் நடக்கவே நடக்காது. சத்தியுகத்தில் வந்து நம்ம தேவதையாக இருப்போம், தெய்வீக குணமுள்ள மனிதராக இருப்போம். பரமாத்மா சொல்கிறார், நீங்கள் அங்கே இனிமையான முட்டாளாக தான் இருப்பீங்கன்னு. ஏன் அங்கே தேவதையாக இருக்கோனே தெரியாது. ஆனால் இங்கே மட்டும்தான் நான் இப்படி கலியுகவாசியாக இருந்தேன், ராஜயோகம் கற்றுக்கிட்டேன், அதனால் நான் வந்து இப்போது சொர்க்கத்தை அனுபவிக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு இறைவன் அனுபவம் பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த சங்கமம் தான். சரியா? ஸோ இறைவன் கூட இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்து ரொம்ப பசுமையான காலம், ரொம்ப விசேஷமான காலம். ஸோ நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, இனி இருக்க காலத்தில் உடனே இங்கே வந்து உயிர் விட்டு நம்ம போனால் போதும், எனக்கு இது தேவையே இல்லை, நாடகமே பிடிக்கல எனக்கு, இப்படி புலம்புறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அப்படின்னா நாடகத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். யார் இந்த நாடகத்தை குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்களோ அவங்கள சொல்கிறேன். சரியா? இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன, நீங்கள் இந்த சங்கமத்தை எப்படி பார்க்குறீங்க? இறைவன் கூட உறவாடுறதுக்கு எனக்கு கிடைச்ச நேரம், நான் என் கலைகளை உயர்த்தி இங்கேயே சொர்க்கத்தை பார்க்குறதுக்கான நேரம் அப்படின்னு பார்க்குறீங்களா? பா போதுண்டா சாமி, நாடகம் பயங்கரமாக வச்சு செய்யுது, எனக்கு இந்த ட்ராமாவே பிடிக்கல, எனக்கு ரொம்ப துக்கம் உச்சக்கட்டத்தில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆனால் எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உலகமே தேடிட்டுருக்க இறைவன் ராஜயோகிகளுக்கு தான் கிடச்சிருக்கிறேன். பாக்கி எல்லாம் பக்தி தான் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கும் கோயில் கோயிலாக போய் இறைவன் இவர் தானா அவர் தானான்னு தேடிட்டுருக்காங்க. அது கோயிலில் தேடுறாங்க, சர்ச்சில் தேடுறாங்க, மசூதியில் தேடுறாங்க, குருத்வாரா தேடுறாங்க, எல்லா இடத்துலையும் தேடின்னு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் கும்பிட்டுருக்காங்க. நான் நேராக நான் ஆத்மா பூர்வத்தின் மத்தியிலேருந்து இந்த உடலை ஏக்கிட்டுருக்கேன். இந்த உலக விஷயத்தோடு தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுறது ராஜயோகிகள் மட்டும்தான். சரியா? ஸோ இந்த சங்கமத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இது வந்து நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், உலகத்துக்கே கிடைக்காத ஒரு இது நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி பார்க்குறது தான் சரியான பார்வையாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.